மாணவர்கள் மத்தியில பேசுறதை விட ஒரு நல்ல கதையை சொன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து வாட்ஸ்அப்ல சில நேரத்தில் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் வரும் சிறப்பாக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி ஒரு கதையை பார்த்தங்க. ஒரு தகப்பனார் அவங்க பையனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, அவர் மகேஷை பார்த்ததும் ஆரவாரம் பண்றீங்க, நல்லா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, நைஸ். ஆனால் பிற்காலத்தில் ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்கும் படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு திருமணமாகும், ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க, அது குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும், பால் வாங்கி கொடுக்கணும், துணி வாங்கி கொடுக்கணும், அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி சிரமப்படுவீங்க? இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே அப்பா என்ன சொன்னார், ஒரு பையன் கையில் ரெண்டு வைரக்கல், ரெண்டு கல், ப்ரிஷியஸ் ஸ்டோன் கொடுத்துட்டு, தம்பி ஒரு டெஸ்ட் உனக்கு, இந்த ரெண்டு கல்லையும் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வா, எவ்வளோ விற்கிறேன்னு பார்ப்போம். ஆனால் யாராவது இதை விற்கும்போது விலை கேட்பாங்க, விலை சொல்லக்கூடாது. விலை சொல்லாமல், விலை சொல்லாமல் சும்மா ரெண்டு விரலை மட்டும் காட்டு, அவங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா பையன்கிட்ட ரெண்டு வைரக்கல்லை கொடுத்து அனுப்பிச்சார். அவன் நேராக கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு காட்டுறான், மார்க்கெட் இந்த பாருங்கள், நல்ல வைரக்கல் விற்க போகிறேன், வேணுமா? ஆமாம், நல்லா தான் இருக்குது, என்ன விலை? அவன் சொல்கிறான், 2000 ரூபாய். விற்கிறியா? 2000 ரூபாய். உடனே அந்த பையன் ஃபோன் பண்ணி, இந்த பாருங்க டாடி, 2000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, கொடுக்கட்டுமா? ஐயோ, கொடுக்காத கொடுக்காத, திருப்பி கொண்டு வந்துடு. ரெண்டாவது அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வைர கடையில் எடுத்துகிட்டு போகிறான், வைரம் விற்கிற கடை, அங்கே தான் விலை அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி காட்டுறான். அந்த பாருங்கள், 2 வைரக்கல் வாங்குறீங்களா? வாங்கலாமே, உண்மையான வைரக்கல் தான், என்ன விலை? அவன் சொல்கிறான், 20 லட்சம், சாரி 20000, 20000 கொடுக்குறேன், 20000. அப்பாட்ட ஃபோன் பண்ணுறான், 20000 கேட்குறாங்க, கொடுக்கட்டுமா? கொடுக்காதா, கொடுக்காத, கொண்டு வா. மூணாவது நாள் அந்த மாணவன் எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசியம், உலகத்திலே சிறந்த மியூசியம், அவங்களுக்கு தான் கல்லினுடைய அருமை பெருமை தெரியும். அவங்க பார்க்குறாங்க, ஐயோ, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்லுங்க, சாதாரணமாக கிடைக்காது, விற்க போகிறீங்களா? ஆமாம், என்ன விலை? 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களா டேடி? 2 கோடி சொல்கிறாங்க, கொடுக்கட்டுமா? ஐயோ, கொடுக்காத, திருப்பி கொண்டு வந்துடு. என்னப்பா, 2 கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க, கொடுக்க வேண்டியது தானே, ஏன் திருப்பி வர சொன்னேன்? நோ மை டியர் சன், அதை விற்கிறதுக்காக நான் சொல்லலை, உனக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டும். நீ இன்னைக்கு எங்கே இருக்கிறியோ, எந்த பொசிஷனில் இருக்கிறியோ, அதன் அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் உனக்கு மரியாதை கொடுக்கும். உனக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கிறதும், 2 லட்சம் கிடைக்கிறதும், 2000, 2 லட்சம், 20 லட்சம் அல்லது 2 கோடி ரூபாய் என்பது நீ எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாயோ அதன் அடிப்படையில் தான் உனக்கு மரியாதையும் மதிப்பும் வருமானமும் கிடைக்கும். உங்களை மாதிரி ஒரு மாணவன் இப்படி தான் இன்னைக்கு மைக்ரோ, இன்னைக்கு கூகுள் கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கார். யார் அவர்? சுந்தர் பிச்சை, மதுரையில் பிறந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் உட்காந்தவர் தான், சென்னையில் ஜவஹர் கல்லூரியில் ஜவஹர் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான், கடக்கூர் ஐஐடியில் படித்தவர் தான். அவருக்கு ஒரு ஆண்டு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இந்த சுந்தர் பிச்சையின் ஒரு ஆண்டு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? எனிபடி? எஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் கேர்ள்ஸ், திஸ் பாய்ஸ், எஸ் ஹவு மச்? இந்த சுந்தர் பிச்சைக்கு ஆண்டு சம்பளம் எவ்வளோ இருக்க முடியும்? அவருக்கு மைக் கொடுத்துருங்க. ஹவு, வாட்ஸ் த சேலரி? எவ்வளோ சம்பளம் அவருக்கு? 3200. அது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எஸ் பிரில்லியன்ட், எனிபடி சம்படி, எஸ் கம் கம் கம், எஸ் பிரில்லியன், ஓடி வாங்க, ஓடி வாங்க. 1200 கோடி, வெரி கரெக்ட் ஆன்சர். வாட்ஸ் யுவர் நேம் மேன்? மருதமலையான், மருதமலையான், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ் ஆன்சர். 1200 crores ஆஃப் இந்தியன் ருபீஸ் காஸ்ட் டு த கம்பெனி. அந்த ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. மருதமலையான், ஓகே, மருதமலையான், ஆர் யூ ஃப்ரம் மதுரை? இல்லை, ஓகே.